சமைக்கவே தெரியல நினைச்சேன் பட் சரியல வெரி குட் காஃபி எனக்கு இது மட்டும் தான் தெரியும் போக போக கத்துவே பரவாயில்ல அஞ்சலி உனக்கு சமைக்கத்துல என்ன அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அதான் வீட்ல அம்மா இருக்காங்க ஏன் உனக்கு நான் கூட சமையல் கத்து கொடுப்பேன் ஹாய் கிஷோர் ஹலோ வாங்க நீ
எப்படி இருக்கீங்க கிஷோர் நான் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க ஆ நல்லா இருக்கேன் அம்மா அப்பா நல்லா இருக்கங்களா ஆ எல்லாரும் நல்லா இருக்காங்க ஹாய் குட்டி காபி டீ ஏதாவது குடிச்சிங்களா ஆ இப்போதான் காபி சாப்பிட்டா அஞ்சலி தான் போட்டு கொடுத்தாங்க அஞ்சலி போட்டு கொடுத்தாளா ஆமா அஞ்சலி போட்டு கொடுத்த காபினா பெஸ்டா தான இருக்கும் வாட் எ சர்ப்ரைஸ் என்ன அஞ்சலி கிஷோர் வந்திருக்காரு பார்ட்டி ஏத்த யாரையுமே காணோம் நம்ம அனுக்கும் மனோக்கும் கடை வச்சு குடுக்குறேன்னு சொல்லிருக்காங்க இல்லையா அது விஷயமா வெல்ல போயிருக்காங்க சரி எனக்கு டைம் ஆச்சு நான் கிளம்பறேன் என்ன அதுக்குள்ள கிளம்பறீங்க இல்ல போணும் கொஞ்சம் அர்ஜென்ட் வர்க் இருக்கு ஓ நான் வந்து ஏதாவது டிஸ்டர்ப பண்ணேனா இல்ல ஆக்சுவலா நான் கிளம்பலாம்னு தான் இருந்தேன் ஓகே சரி 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 வர அஞ்சலி அஞ்சலி உன்கிட்ட நல்ல மாற்றம் தெரியுது இப்படி தான் இருக்கணும் வெரி குட் சரி ஊருக்கு போனீங்களே என்னாச்சு பணம் கிடைச்சதா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அண்ணி ஏன் அஞ்சலி என்னாச்சு கம்ப்யூட்டர் கிளாஸ் முடிச்சுட்டு வெளியில வந்தப்போ கிஷோர் வந்தாரு ரெண்டு பேரும் சேர்ந்து ரெஸ்டாரண்ட் போனோம் அங்க என்ன சொல்ல அங்க அந்த பிரஸ்க மாடி வந்தானி அட பாவி என்ன பண்ணா அவன் என்ன டார்ச்சர் பண்றா சாவடிக்கிற மாதிரி கொடுமைப்படுத்துறா என்ன அஞ்சலி சொல்ற அவனா வலிய வந்து கிஷோர் கிட்ட இன்ட்ரோ듀ஸ் பண்ணிக்கிட்டான் அப்புறம் இங்க கூடவே உட்கார்ந்துகிட்டான் திடீர்னு ஒரு ஆல்பம் எடுத்து கிஷோர் கிட்ட கொடுத்து இது நான் எடுத்த போட்டோஸ் பாருங்கன்னு சொன்னான் அதுல ஏ போட்டோவும் இருந்தது ஐயோ கிஷோரனும் உன் போட்டோ பார்க்கலையே இல்ல அதெல்லாம் பார்க்கிறதுக்கு முன்னாடி மேடியே ஆல்பத்தை வாங்கிட்டான் என்ன பயமுறுத்துறதுக்காகவே இப்படி எல்லாம் பண்றான் நீ படுபாவி ஏன் தான் இப்படி எல்லாம் பண்றானோ அவன் அண்ணி நடுவுல கிஷோர் போன் பேச போனாரு அப்ப போட்டோக்கு நீ பணத்தை சீக்கிரம் கொடுக்கலன்னா இதெல்லாம் வெளியில காட்டி உன் மானத்தை எடுத்துருவேன்னு சொன்னான் நீங்க சீக்கிரமே பணத்தோட வந்துருவீங்கன்னு சொல்லியிருக்கேன் ஒவ்வொரு நாளும் ரொம்ப பயமா இருக்கானே பதறி பதறி நாள் கழிக்க வேண்டியதா இருக்கு இதை சீக்கிரமே முடிச்சிடணும் நாளைக்கு அவன்கிட்ட பணத்தை கொடுத்துடலாமா பணத்தை கொண்டு வந்திருக்கீங்கல்ல அண்ணி அஞ்சலி அது அதுலதான் ஒரு சின்ன பிரச்சனை என்ன அண்ணி எங்க அப்பா கிட்ட நான் கேட்டேன் அவர் இப்போ ஒரு ப்ராப்ளம்ல இருக்காரு பணம் கொடுக்கற நிலைமையில இப்போ அவர் இல்ல அஞ்சலி என்கிட்ட பணம் எதுவும் இல்ல ஐயோ அஞ்சலி அஞ்சலி ப்ளீஸ் நீ கவலைப்படாத பணம் இப்போ என்கிட்ட இல்லையே தவிர என்னால தர முடியாதுன்னு சொல்லலையே நான் இப்படியாவது அந்த பணத்தை புரட்டி அவன்கிட்ட இருந்து அந்த போட்டோ வீடியோ எல்லாத்தையும் வாங்கிடுறேன் சரியா இப்படி அண்ணி அஞ்சலி ப்ளீஸ் நான் மறுபடியும் சொல்றேன் நீ டென்ஷன் ஆகாத நான் இருக்கேன் நம்பிக்கையோட இரு பிரச்சனைய பண்ணி குடுத்த பணத்தை வாங்கினதோட விடாம நைஸா மச்சலன் அனுப்பி நகை வேற திருட வச்சுட்டாளே இவளுங்களுக்கு எல்லாம் என்ன கதி வருமோ இந்த அலமேல யாருன்னு அவளுங்களுக்கு தெரியல காட்டுறேன் டி காட்டுறேன் அவளுங்களுக்கு எல்லாம் நான் யாருன்னு காட்டுறேன் அலமேலுக்கு தெரியாத மந்திரவாதி இந்த நாட்டிலேயே கிடையாது அந்த நகையை எடுத்த பையலோட கையும் காலும் அப்படியே இழுத்துக்கிட்டு காலை புற பிச்சை எடுக்க வைக்கல என் பேர் அலமேலு இல்ல பாஸ்கரா டேய் பாஸ்கரா 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 வந்துட்டியா ராசா இங்க நடந்த கொடுமைய கேளுடா அந்த கலா சிரிக்கி அவ கொழுந்தன் அனுப்பி நகை திருடிட்டாடா அந்த ஆட்டோக்கார வீடு போந்து கலை வாண்டிட்டாடா பாஸ்கரா டேய் பாஸ்கரா என்னடா அது இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு நான் கழுதையா கத்திக்கிட்டு இருக்கேன் நீ பேசாம நிக்கிற என்னடா நிக்கிற வா சீக்கிரம் கிளம்பு எங்க கிளம்பு சொல்ற போலீஸ் ஸ்டேஷனுக்குடா கம்ப்ளைன்ட் கொடுக்கிறதுக்கு
நான் தான் அந்த நெக்லஸ் எடுத்தேன். என்னது? நீ எடுத்தியா? என்ன எழவுடா சொல்ற? ஆமா, நான் தான் எடுத்தேன். அபாண்டமா அந்த ராஜேஷ் திட்டாத. பாவம் அவன். டேய், என்னடா பேசுற? நீ எதுக்குடா அந்த நகை எடுத்த? நடந்த தப்ப சரி பண்ண வேண்டாமா? அதுக்காக தான் எடுத்தேன். நீ பாட்டுக்கு முழுசா 5 லட்சம் ரூபாய் திருடிட்ட. அது என்ன சின்ன தொகையா? இப்போ நானா கலா வீட்டுக்கு அபி 1 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்திருக்கா? இதெல்லாம் என்னமா? உனக்கே சரியா படுதா? பண்ற அநியாயத்துக்கு ஒரு அளவு வேண்டாம். நீ பண்ற தப்புக்கெல்லாம் எதுக்குமா அபி தண்டாளணும்? என்ன அவசியம் வந்துச்சு அவளுக்கு? நீ பண்றது எதுவுமே சரியில்லம்மா. அபி இருக்கிற சூழ்நிலை பணத்துக்கு கஷ்டப்படுறா, எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்குமா. என்னடா இறக்கப்படுறியா? திடீர்னு உங்க அப்பா முத்தி அப்படியே வந்து இறங்கிடுச்சா? இப்படியெல்லாம் பேசி பேசிதான் அந்த மனுஷன் உருப்படாம போனாரு. சாகும்போது அந்த மனுஷன் கிட்ட நாலனா இல்ல, நம்ம வீட்ல தம்புடி அரிசி இல்ல. நீ அந்த ஆளு மாதிரி தர்தரம் புடிச்சு ஆயிடாத, புரியுதா? அப்படியே பெரிய யோகி சிகாமணி மாதிரி பேசுற. நான் பண்ண தப்ப சரி பண்றதுக்கு நீ சொந்த வீட்லயே நகையை திருடி அங்க கொண்டு போய் குடிச்சு வரியாக்கும். வெக்கமா இல்ல உனக்கு? இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். நீ நிஜமாலுமே நல்லவன ஆயிட்டியா இல்ல நல்லவ மாதிரி ஆக்ட் குடுக்குறியா? எப்படிரா எப்படிரா அது முடியும்? அம்மா புரியாம பேசாத. நான் ஒண்ணு நல்லவன் ஆகல, ஆனா எனக்கு வேற வழி தெரியலம்மா. அபிய வச்சுதான் எனக்கு இனிமே எதிர்காலமே இருக்கு. அவன் நடுத்தருக்கு வந்துட்டா நானும் நடுத்தருக்கு வந்துருவேன். அவன் நல்லா இருந்தா நானும் நல்லா இருப்பேன், புரியுதா? இது பாருமா, அபி பிசினஸ் ஜெயிக்கணுங்கிறதும் நல்லா இருக்கணுங்கிறது என் சுயநலம் தான். இத்தனை வயசுக்கு அப்புறம் எனக்கு எங்கம்மா வேலை கிடைக்கும்? எவனாவது என்ன நம்பி 10 பைசா கடன் கொடுத்தானா? இல்லையே, நான் ஜீரோ ஆயிட்டேன். நல்ல வேலை அபி என்ன நம்பி வேலை கொடுத்தா. அபி பணக்காரியா இருக்கிறதுனால தான் இப்போ நம்ம நல்லா இருக்கோம். நீ இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணா எல்லாமே கெட்டு போயிடுமா? பழையபடி பிளாட்ஃபார்முக்கு வந்துருவோம், புரிஞ்சுக்கமா? இப்படி ஒண்ணு இருக்கா? நான் என்னமோ உனக்கு அந்த அபி மேல பாச வந்துருச்சோ, நீ நல்லவன் ஆயிட்டியோ நினைச்சேன். மாறிட்டமா, அபிக்கு நஷ்டம் வந்துடக்கூடாது. அவர் தொழில ஜெயிக்கணுங்கிறதுக்காக பாஸ்கர் மாறிட்டான். ஏன்னா நான் தனியா நின்று ஒன்னும் வளர முடியாது. அபி வளர்ந்தா அவளோட நிழல்ல அவ கூட நானும் வளரலாம் நினைக்கிறேன். அபிய டிஸ்டர்ப் பண்ற மாதிரி நீ எதுவும் செய்யாத, நானும் எதுவும் செய்ய மாட்டேன். இத பாருடா, நீ வேணா இப்படியே இரு, நான் வேணாங்கல. ஆனா என் பொண்ணு கல்யாணம் நடந்தாகணும், அதுக்கு நான் அபியத்தான் நம்பி இருக்கேன். நீ தலையிடாமையே அபிய வச்சு என் மக கல்யாணத்தை நல்லபடியா நடத்துவேன். அம்மா இத பாரு, அபிக்கு உங்க அப்பா மேல நிறைய பாசம் இருக்குடா. அவர் பெத்த மகளுக்கு ஒரு நல்ல காரியம் பண்ணணும்னா அதுக்கு அபி உதவி செஞ்சே ஆகணும். அத நான் பாத்துக்கறேன், நீ முதல்ல போய் உன் வேலைய பாரு. என்னடா நிக்கிற, போய் வேலைய பாருன்னு கூட்டிட்டு போவோங்க. நான் பேசணும். அமைதியாவே இருக்கீங்க. நீங்க என்ன சொல்றீங்கன்னு தான் எனக்கு முக்கியம். அதாம்மா நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். ரொம்ப நல்லா இருக்காதி, நீ என் பிள்ளையாச்சேடா. உன்னால எதையுமே பிரமாதமா தான் பண்ண முடியும். தேங்க்ஸ்மா, தேங்க்யூ சோ மச். உங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோன்னு மனசுல டென்ஷனா இருந்துச்சு. ஹாதி, எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நீ நடந்துப்பேன். என்னானு அமைதியாவே இருக்க? ஒன்னும் இல்லைம்மா. அண்ணே ரொம்ப தேங்க்ஸ். எங்களுக்காக இவ்வளோ சிரமப்பட்டு சிட்டியோட மத்தியில் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி இவ்வளோ பெரிய கடையா, தேங்க்ஸ் அண்ணே. எனக்கு எதுக்குமா தேங்க்ஸ். அனு, ஆதிக்கு நீ தேங்க்ஸ் சொல்லணும்னா எப்படி சொல்லணும் தெரியுமா? இந்த கடையை நம்பர் ஒன்னா நீங்க மாத்தணும். அது மட்டும் இல்ல மனோ, சிட்டி முழுக்க எங்க பார்த்தாலும் காஞ்சனா கம்யூனிகேஷன்ஸ் பிரான்சஸ் தான் இருக்கணும். ஓகே, கண்டிப்பா நீங்க நினைச்சதை நிறைவேற்றுவோம். ஐ எம் ஷியூர் மனோ. அப்புறம் மனோ, இன்னும் வர வேண்டியது நிறைய இருக்கு. 1000ல இருந்து 50000 வரைக்கும் எல்லா ரேஞ்சில் மொபைல்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்கேன். நம்ம கொடுத்த ஆர்டர் இன்னும் முழுசாக வரல. 10 லட்சத்துக்கு சருக்கு நாளைக்கு வரப்போகுது. ஓ அப்படியா? ஆமாம் மனோ, பொறுப்பாக எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. 24 மணி நேரமும் இந்த கடையை பற்றின சிந்தனை தான் உங்களுக்கு இருக்கணும். சரிங்க,
உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக இந்த பிசினஸ்ல எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஆளை நான் அப்பாயிண்ட் பண்ணிருக்கேன். ஹீ இஸ் மிஸ்டர் சுரேஷ். ஹீ இஸ் யுவர் பாஸ். அதலாம ரெண்டு சேல்ஸ் கர்ல்ஸ் அப்பாயிண்ட் பண்ணிருக்கேன். ஓகே. சரி, ராகு காலம் வரதுக்கு முன்னாடி பூஜை ஆரம்பிச்சுடலாமே. ஓ ஷூர், வாங்க. முதல்ல உங்க கையால தீபத்தை ஏத்துங்க. தீபத்தை எடுத்துட்டு வாங்க. ஓம் சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே த்ரயம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே யாதேவி சர்வபூதேஷு லக்ஷ்மி ரூபேண சம்ஸ்திதா நமத்தஸ்யை 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 நமோ நமஃ மகாலட்சுமி நமஃ. ஓம் கணநாஹம் வா கணபதி மகாமகே கவிம் கவீனாம் உபமஸ்ரமஸ்ரமம் தேட்டராஜம் பிரம்மணாம் பிரம்மணஸ்பதான சண்மன்னோதவிஸ்ரேதசாதனம் அனுவிந்தம். ஓம் சுமதா ஜனமாக ஓம் ஏகதந்தா ஜனமாக ஓம் கபிலா ஜனமாக ஓம் கஜகர்ணகா ஜனமாக ஓம் லம்போதரா ஜனமாக ஓம் விகடா ஜனமாக ஓம் விக்னராஜா ஜனமாக ஓம் விநாஜகா ஜனமாக ஓம் தூமகேதவே நமாக ஓம் கணாதக்ஷா ஜனமாக ஓம் ஸ்ரீ மகாகணபதஜே நமாக நானாவித பரிமள பத்ர புஷ்பாணிம் சமர்ப்பாயாமே தசாங்கம் குங்குளோ வேதம் சுகதஞ்ச மனோகரம் ஆக்னேயம் சர்வதேவானாம் தூபோஜம் பிரதிகிருக்கத மகாகணபதஜே நமாக தூபம் சமர்ப்பாயாமே. ஓம் சர்வஸ்யாப்தே சர்வசதுர்த்தே சர்வமே பதேனாஹம் நோதி சர்வம் ஜயதி குமாருக மிருகவந்தனா மிருத்யோ முக்ஷைய மாம்பிருதா பீட்ட பிரசாத பல சித்திரஸ்து மகதைஸ்வர்யாபி வித்திரஸ்து சர்வஸ்யாப்தே சர்வசதுர்த்தே சர்வமே வதேனாப்னோதி சர்வம் ஜயதி. கௌரீம் ஆதிசைலானி தக்ஷத்யே கபதே பதே சதுஷ்பதே அட்டாபதே நவபதே பகோபிஷே சகஸ்ராட்சரா பரமேயோ மன்ன. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள வியாபாரத்தை ஆரம்பிச்சிருக்கோம். அனு மனோ வா. அனு அந்த சேர்ல உட்காரு. அம்மா இல்லம்மா, நீ உட்காருமா? நீ தம்மா ஃபர்ஸ்ட் உட்காரணும். நீ உட்கார்ந்த நான் உட்கார்ந்த மாதிரி உட்காரு. மனோ நீங்க உட்காருங்க. அனு உட்காரு. மனோ உட்காருங்க. உட்காரு. Come on, just relax.